ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி புதினா புலாவ் செய்யலாம். இது ஒன் பார்ட் ரெசிபி, குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கலாம். நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி புதினா ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ரைஸ் ஊற வச்சுக்கலாம். நான் ரெண்டு டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி வடிகட்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஊற வச்சுக்கிறேன். நான் குக்கர் அடுப்பில் வைக்கிறப்ப தான் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, ஸ்டாரு, எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு போட்டால் போதும் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு. இது கூட கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் எது ஆட் பண்ணுறதில்ல, அதனால் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் புதினா புலாவுக்கு. ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஜாஸ்தி ஆட் பண்ணால் கலர் வேறு மாதிரி இருக்கும். வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண வேண்டாம், மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி கொதிச்சு வரட்டும். ஒரு டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு நான் ஒன்றரை டம்ளர் கணக்கு பண்ணி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது, இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு அரிசி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலால் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை மேலால் தூவி விட்டுக்கலாம். குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு ஸ்லோ பண்ணி ஒரு நிமிஷம் விட்டு விசில் தூக்கி விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். மேலால் நெய் விட்டு எடுத்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக நல்லா பல பலன்னு வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்தது. குழந்தைங்க ஸ்கூல் கொண்டு போகிறக்கு குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒன் பார்ட் ரெசிபி, எப்போவுமே ஒரே மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி புதினா புலாவுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் பச்சடி செஞ்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.